ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஜாலி வித் ஜூலி. இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு வரதுக்கு. அதனால நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா, போட் ஹவுஸ் போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். நடுவில் வந்து தண்டர் வேர்ல்டு அப்படின்னு ஒரு தீம் பார்க் பார்த்தோம். அங்கே என்னென்ன நிறைய விஷயங்கள், புதுசு புதுசாக நிறைய விஷயங்கள்லாம் இருக்குன்னு யோசிச்சோம். ஸோ அது அங்கே தான் வந்திருக்கோம். நம்ம பே பண்ணி வாங்கியாச்சு, ரெடி. நம்ம வந்து ஊட்டி தண்டர் வேர்ல்டில் தான் இருக்கோம். நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிப்பீங்க, அதாவது நம்ம ஊட்டி மேட்டுப்பாளையம் பிளாக் தண்டருக்கும் இதுக்கும். இது வந்து ஊட்டியில் இருக்குது. ஊட்டி நம்மளோட போட் ஹவுஸ்க்கு முன்னாடி வந்து இதை வந்து பார்க்க முடியுது. உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய நிறைய டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் வந்து உள்ளே இருக்குது. இதோட ரேட்டும் வந்து கம்மி தான். ஸோ ஒரு 1.5 hours அப்படியே ஜாலியாக சுற்றி பார்க்கலாம். இது ஸ்டார்ட் பண்ணி 5 months தான் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை பற்றின விளாக் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், நம்மளுடைய யூடியூப் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக தான் இந்த விளாக் லைனாக வந்து இந்த தேர்ட் ஐலேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து தேர்ட் ஐ தான் போக போகிறோம். வாங்க போகலாம். ஊட்டியில் ஒரு வித்தியாசமான அனுபவமாக தான் இருக்குது. நாங்கள் தீம் பார்க் போகணும்னு ஆசைப்பட்டோம், பட் இது வந்து ஒரு வித்தியாசமான தீம் பார்க்காக இருக்குது. வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் எஸ், ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லா தீம் பார்க் மாதிரியும் ஒரு ரைடுக்கு வந்துட்டோம்னா அதை ஸ்க்ராட்ச் பண்ணுவாங்களா, அது மாதிரி கேன்சல் பண்ணுறாங்க. ஸோ நம்ம தேர்ட் ஐக்குள்ளே தான் போக போகிறோம். பேர் தான் வித்தியாசமாக இருக்கு. தேர்ட் ஐன்னொன்னே எனக்கு ஞாபகம் என்ன வருதுன்னு பார்த்தோம்னா, நம்ம பிக் பாஸ் தான். இதுதான் தேர்ட் ஐ. தேர்ட் ஐன்னொடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வந்திருக்கோம். நம்மளை பார்க்குற இன்னொரு விஷயம், அது வந்து நம்மளுடைய கேமரா செக்ஷன் தான் வந்திருக்கும். இங்கே வந்து ஆல்மோஸ்ட் எக்கச்சக்க வெரைட்டியான கேமரா கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்து ஒரிஜினல் கலெக்ஷன்ஸு. இதில் ஒரே ஒரு சின்னோண்டு ஸ்பை கேமரா மட்டும், அது மேமோத்துன்னு சொல்கிறாங்க, அந்த கேமரா மட்டும் அதோட ரெப்ளிக்கா இருக்குது, மற்றது எல்லாமே ஒரிஜினல்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேமராஸ் பார்க்க ரொம்ப எக்ஸைட்டிங்காக, ரொம்ப இன்னோவேட்டிவாக, ஹிஸ்டாரிக்கலாக இருக்குது. இது விண்டேஜ் கேமரா கலெக்ஷன்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அதை ஒவ்வொரு கேமராக்கும் இருக்கக்கூடிய அந்த சைஸு, டிசைனு, ப்ளஸ் அவங்க எப்போ மேனுஃபேக்சர் ஆனாங்க, எங்கே மேனுஃபேக்சர் ஆனாங்கன்ற வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது. நிறைய பேருக்கு கேமரா விரும்பிகள், சினிமாட்டோகிராஃபர்ஸாக இருக்கட்டும், இல்லை கேமரா பிடிக்கிறவங்களாக இருக்கட்டும், இல்லை ஃபோட்டோகிராஃபர்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து இது டெஃபினட்டாக ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லும். அது மட்டும் இல்லாமல் இது விண்டேஜ் கேமராஸ்ன்றனால அதோட லுக்கே வந்து நம்மளுக்கு தெரியுது எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. இப்போ இருக்க கேமராஸ் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு. இவங்க கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒலிம்பஸ்லேருந்து, எனக்கு பெருசாக அங்கங்கே தெரிகிறது பார்த்தோன்னா மினாக்ஸ், வீரா, கொட்டாக், ஜாக்கி, அக்ஃபா கிளாக், மினோலட்டா, கேனான், நிக்கான் அப்படின்னு எக்கச்சக்கமாக இருக்குங்க. இதெல்லாம் வாசிக்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு நேரம் பத்தாது. பட் ஆனால் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஜூம் கேமராவில் காட்டுறேன். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்ககிட்ட இது மாதிரி ஏதாச்சும் இருந்தால் டெஃபினட்டாக ட்ராக் பண்ணுங்கள். ஓகே ஓகே. பயங்கர க்யூட்டாக இருக்கு, ஹேண்டிகேம்ஸ் கூட இருக்கு. டெஃபினட்டாக இது ஒரு தேர்ட் ஐ தாங்க. ஆனா பிக் பாஸை விட அதிக லெவலான கேமராஸ் வந்து இங்க பார்க்க முடியுது. யார் சாமி இவன்? இங்க பாத்தீங்கன்னா பிராங்கா, டெக்கோரா, அக்ஃபான் இருக்குது. இந்த மாடல்ஸ் வந்து நம்மளுடைய அந்த காலத்து படங்கள்ல வந்து ஃபோட்டோகிராஃபி எடுப்பாங்கல்ல, அந்த நிக்க வச்சு அது மேலேயே ஒரு ஃப்ளாஷ் லைட் இருக்கும்ல, நம்ம இப்போ இருக்க ஃப்ளாஷ் லைட் வித்தியாசமா இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னோவேட்டிவாக வந்து ஒரு சின்னோண்டு குண்டு பல்பு வச்சு அதை சுற்றி வந்து அந்த அந்த நம்ம அம்பரல்ல இருக்கோம்ல, அது மாதிரி வந்து ஒரு விஷயம் இருக்கு. அண்ட் அந்த லென்ஸ் வர்றதுக்கு ஒரு ஸ்ப்ரிங் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. எனக்கு எல்லாமே பார்க்க வித்தியாசமாக இருக்குது. இங்கே பாருங்கள் வீடியோ வீடியோ ஸ்டைல் கேமரா, இந்த SWV, இது வந்து பெட்ரோமேக்ஸ் ப்ரொஜெக்டர்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ண ப்ரொஜெக்டர் மூலயமா அந்த படம் பார்க்கறது. இது வந்து மேட் இன் யூஎஸ்ஏ அண்ட் 1912 வந்து மேக் பண்ணப்பட்டது. அதை தாண்டி இப்போதைக்கு கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டான கேமராஸும் இருக்குது. அந்த ரோல் கேமராஸ் ஆதி காலத்தில் எடுத்தது. இங்கே பாருங்க, இது வந்து எடிட்டிங் யூனிட் வந்து ஃபுல்லாக இருக்குது. இது வந்து ஒரு எடிட்டிங் யூனிட் தான். இது 1957 ஜெர்மனியில் பண்ண ஒரு பிராண்ட் இது. அது மட்டும் இல்லாமல் மெஷின் கன் பாருங்க, இதில் வித்தியாசமான ஒரு மெஷின் கன் இருக்குது.
அந்த மெஷின் கன் வந்து ஒரு மூவிக்காக டிசைன் பண்ணப்பட்ட ஒரு மெஷின் கன். அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஜப்பானில் மேக் பண்ணப்பட்டது. இப்படி ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே வச்சிருக்கிறது உண்மையிலே நம்மளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம், ஒரு கிஃப்ட்னு தான் சொல்லணும். இவ்வளோ கலெக்ஷன்ஸ் பார்க்கறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாண்டிகேமாக இருக்குது. பாருங்க, ரிஸ்ட் வாட்ச் கேமரா, இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம வாட்ச் டைப்பில் இருக்க கேமரா. இப்படி ஒரு கேமரா நான் பார்த்ததில்ல, இது ஒரு ஸ்பை கேமரான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இருக்கிறதுலே குட்டியான ஒரு கேமராவும் இங்கே பார்க்க முடியுது நம்மளால். இது வந்து சேட்டலைட்டு மினியேச்சர் ஸ்பை கேமரா. இந்த குட்டி குட்டி கேமராஸ் எல்லாமே ஸ்பை ரீசன்ஸ்க்காக மேக் பண்ணப்பட்டது. இங்கே ஒரு குட்டி இருக்காங்க, இங்கே பாருங்கள் என்னென்ன சைஸில் வந்து இருக்காங்கன்னு பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப குட்டி, ஆனால் இதை 1964 வந்து இதை செஞ்சுருக்காங்க. இட் இஸ் அ வண்டர்ஃபுல் ஸ்பை கேமரா. இது பார்த்தீங்கன்னா கன் மாடலில் இருக்குது பாருங்கள், இது கன் மாடலில் இருக்குது. அதே மாதிரி இது பாருங்கள், இதுவும் கன் மாடலில் இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் வந்து ஸ்பை கேமரா வச்சுருக்காங்க. இது ஸ்டாம்ப் கேமராங்க. இதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேமராக்கும் ஒவ்வொரு பெரிய வரலாறு இருக்குது. அதை கண்டிப்பாக நம்மளால் ஒரு வீடியோவில் சொல்ல முடியாது. இன்கேஸ் நான் இதில் சொல்கிற குட்டி குட்டி நேம்ஸ் வச்சு உங்களை நீங்கள் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணிக்கலாம், இல்லை கூகுளில் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இதோட வரலாறு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. சரி, நம்ம அந்த சைட் போகலாம். இப்போ கேமராஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா இந்த கேமராஸில் வந்து ரெண்டு லென்சஸ் இருக்குது பாருங்கள். நம்ம இப்போ யூஸ் பண்ணுறதுலாம் ஒரு லென்ஸ் தான், அதுவும் ஒன்றுலே வந்து நம்ம ஃபோக்கல் லென்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம பயங்கரமாக டெவலப் ஆகிட்டோம் தான் சொல்லணும். பட் இங்கே வந்து ரெண்டு லென்ஸ் இருக்குது, அதில் வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி பயங்கரமாக இருக்குது. இதில் வந்து இந்த கம்பெனி வந்து என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது, ஏன்னா அது பேர் மாமியாவாம், மாமியா 330. ஜப்பானில் மேக் பண்ண ஒரு பிராண்ட் இது. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டபுள் லென்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு இது. நான் சொல்கிறது சில டைம் தப்பாக கூட இருக்கலாம். என்னோட ஒரு நார்மல் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு அது பார்க்குறதுக்கு எப்படி தோணுதோ அதோட எக்ஸ்பிளனேஷன் மட்டும்தான் இதில் இருக்குது. இதெல்லாம் அந்த சிங்கிள் டைப் கேமரா தான் நம்ம பார்த்த மாதிரி, எல்லாம் சிங்கிள் டைப் கேமரா. எனக்கு தெரிஞ்சு 1901 அப்படி சொல்லலாம், 1901 அப்போ செஞ்சதுலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விண்டேஜ் கலெக்ஷன்ஸும் இதில் இருக்குது. ஹேண்டி கேம்லேருந்து பெரிய கேம்லேருந்து உண்மையிலே இது ஒரு அற்புதமான ஒரு யூசியம். இப்போ நம்ம உடன் கேமரா செக்ஷனுக்கு தான் வந்திருக்கோம். அந்த காலத்து உடன் கேமராஸ் தான் இந்த செட் ஃபுல்லாக இருக்குது. இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இது ஃபுல்லாகவே உடன் கேமராஸ். இல்லை, ஒவ்வொரு காலகட்டத்தில் யூஸ் பண்ண ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்றமான உடன் கேமராஸ் தான் வச்சுருக்காங்க. இதில் வந்து எனக்கு வந்து பயங்கர 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 அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய கேமரான்னு பார்த்தோன்னா இந்த வாகேஸ்வரின்னு சொல்லிட்டு இந்த கேமரா தான். இதோட வந்து 1981 இந்தியாவில் செய்யப்பட்ட கேமரா இது. ஸோ அந்த டைமில் இந்தியர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு உடன் கேமரா. நிஜமாக அது ரொம்ப என்ன சொல்கிறது, கண்ணுக்கு அட்ராக்டிவாகவும் ஈஸியாக வந்து நம்மளை ஈர்க்குது. இந்த உடன் கேமராஸ் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பயங்கரமான ஒரு பொக்கிஷன். இந்த சைடு நம்ம பார்த்தோன்னா இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. இது வந்து உடன் கேமராஸ்க்கு அடுத்த ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இதில் வந்து குட்டி குட்டி கேமராஸ், வித்தியாசமான கேமராஸ் எல்லாமே இருக்குது. மோஸ்ட்லி இங்கே இருக்க பாதி கேமராஸ் வந்து மேட் இன் ஜப்பான், மேட் இன் இட்லி, மேட் இன் ஜெர்மனி அப்படி தான் இருக்குது. அதில் இந்தியன் கேமரா பார்த்தது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு விஷயம் தான். இது பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் மேக் பண்ணது, இதுவும் அந்த காலத்து ஒரு கேமரா தான். இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே ஹேண்டி கேம், நம்ம யூஸ்வலாக வீடியோ கேம் எடுப்போம்ல அந்த வீடியோ கேம் செக்ஷன் தான். அந்த விண்டேஜ் டைமில் இருக்கக்கூடிய அந்த வீடியோ கேம் செக்ஷன் தான் இது ஃபுல்லாக இருக்குது. இல்லை, ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வருடங்களும் ஒவ்வொரு மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய நாடுகளும் வித்தியாசப்பட்டு இருக்கு. இதை நிஜமாவே பார்க்க இரு கண்கள் பத்தாதுன்னு தான் சொல்லணும். இந்த கேமராஸை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு தாட் வந்திருக்கும், இது வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய விண்டேஜ் கேமராஸ். அந்த காலத்தில் நம்ம பார்ப்போம்ல பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் எடுத்தோடனே அப்படியே கொடுப்பாங்க, அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட கேமராவே அப்போ வந்து வச்சுருக்காங்க. அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறதுக்கான ஒரு கேமராஸ் தான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் வந்து பெருசாக இந்த கேமராஸுக்கு வந்து அவங்க ஒரே மாடல் தான் வச்சுருக்காங்க, பாஸ்போர்ட் டிசைன் அப்படின்றது மட்டும்தான் வச்சுருக்காங்க. அண்ட் இது வந்து மேட் இன் இந்தியா, அது கண்டிப்பாக நம்ம நோட் பண்ணியே ஆகணும். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இந்த பாஸ்போர்ட் சைஸ் கேமராஸ். கேமராஸில் எவ்வளோ விதம் இருக்குன்றது வந்து ஒரு நார்மலாக இருக்க நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க.
இது எல்லாமே பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கனாலே தெரியும் டிசைனே வந்து மூவிக்கு தான். சோ மூவி கேமராஸ்க்கான டிசைன் தான் இதெல்லாம். இதுல ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கு, ஒவ்வொரு கம்பெனிக்கு ஏத்த மாதிரி மாடல்ஸும் மேனுஃபேக்சருக்கு ஏத்த மாதிரி சைஸ் ஷேப் அதுக்கேத்த மாதிரி என்னென்ன பர்பஸ்க்கோ அதுக்கேத்த மாதிரி கேமராஸ் அந்த காலத்துல டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம காலத்துல இப்ப இருக்கக்கூடிய எஸ்எல்ஆர் டிஎஸ்எல்ஆர் அந்த மாதிரி பார்க்கும்போது பிரிஸ்மா ஃபைண்டர் கேமராஸ் வந்து இது இது பேர் டிஎல்ஆர் அப்படின்னு இருக்கு. இது டிஎல்ஆர், இது பில்லோஸ், இது ரேஞ்ச் ஃபைண்டருக்கு ஒரு தனி கேமராஸ். அதோட பர்பஸ் அதோட டிசைனுக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஏன்னா கேமராஸ் பார்க்கும்போது எல்லாமே போட்டோ மட்டும் தான் எடுக்கும் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஸோ கேமராஸ்ல நிறைய வகைகள் இருக்கு, அந்த வகையை அந்த டிசைன்ல வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. உண்மையிலே சூப்பரா இருக்குங்க இது பாக்குறதுக்கு. எஸ் எஸ் எஸ், இது இவ்வளோ பெருசா இருக்கே, இதை பாத்தீங்களா எவ்வளோ பெருசா இருக்கு. இதை பார்த்தா உங்களுக்கு ஸ்கிரீன் மாதிரி தெரியும், ஆனா இதுக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்கு. இதுதான் மேமோத் கேமரா. நான் சொன்னேன்ல வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கேமரா மேமோத் கேமரா. இது வந்து ஒரிஜினல் இல்லை, இதோட ரெப்ளிகா தான் இங்கே வச்சிருக்காங்க. ஓகேங்களா, இந்த மேமோத் கேமரா வந்து ஒரிஜினல் கிடையாது, இதோட ரெப்ளிகா. முன்னாடி வந்து நான் சொல்லி இந்த மேமோத் கேமரா வந்து ஸ்பை கேமரா அப்படின்னு. ஆக்சுவலி அது ஸ்பை கேமரா கிடையாது, நான் உள்ள வந்து பார்த்துதான் நான் தப்பா சொல்லிட்டேன், சாரி. பட் இது வந்து ஒரு பெரிய பெரிய ரெப்ளிகா, அந்த கேமரா வந்து அந்த காலத்தில் இப்படி தான் இருந்துச்சு அப்படின்றதுக்கு ரெப்ளிகா. இது யார் செஞ்சாங்க, இது எவ்வளவு எடுக்கும் அப்படின்றத பத்தி ஒரு பெரிய இதே இருக்கு. இதை நான் ஜூம்ல காட்டுறேன், ஸோ நீங்க வந்து டைம் எடுத்து இதை படிச்சுக்கலாம். இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உடன் கேமராஸ் தான். இந்த செக்ஷன் ஃபுல்லாவே ஒரு தனியா போட்டு அந்த விண்டேஜ் காலத்து உடன் கேமராஸ் தான் வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் பாருங்க, மோஸ்ட்லி எல்லாமே மேட் இன் இங்கிலாண்டா தான் இருக்கு. அந்த காலத்துல அவங்க வந்து பயங்கரமா அந்த போட்டோகிராஃப் மேல ரொம்ப ஆர்வம் கொண்டவங்களாகவும் இருந்திருக்காங்க. அது வந்து இதை பார்க்கும் போதே நம்மளுக்கு வந்து தெரியுது. ஒவ்வொரு இயர் முதற்கொண்டு இங்க வந்து எந்த இயர் மேனுஃபேக்சர் எதுக்கு மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்கன்னு இது பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியுது. இது வந்து ஹண்டர் பென்ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபீல்ட் கேமரா. அது ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதை வந்து எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு என் மைண்ட் கேட்டுறத அந்த காலத்துல பார்த்ததை வச்சு நான் சொல்றேன். நான் நினைக்கிறேன் இங்க வந்து பர்சனை உட்கார வச்சுட்டு இந்த சைட்ல இருந்து அந்த டோர் மாதிரி ஒண்ணு இருக்கு, அந்த டோருக்குள்ள போயிட்டு போட்டோ எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியுது ஒரு சின்ன டோர் கூட இருக்கு. ஸோ இந்த டோர் வழியா ஓபன் பண்ணி உட்கார்ந்தவங்களை வந்து அழகா போட்டோ எடுப்பாங்க போல. அந்த காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு இப்படிலாம் எடுத்திருக்காங்க, ஆனா இந்த காலத்துல பாருங்க எவ்வளவு ஈஸியா போட்டோ எடுக்கிறேன்னு. இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்களோட உழைப்பு தான், இவங்களோட ஸ்டார்டிங் ஸ்டெப்பு தான். இன்னைக்கு வந்து இந்த விஷயத்துக்கான முழு காரணமும் இவங்க தான். இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பென்டகன் கேமரா இருக்கு. அதை தாண்டி இதில் கேமராஸ் மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் வந்து நான் கண்டுபிடிச்சேன். அது என்னன்னு பார்க்கணும்னா நம்மளுடைய கால்குலேட்டர்ஸ் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேனுவல் கால்குலேட்டர்ஸ், அந்த காலத்தில் யூஸ் பண்ண விண்டேஜ் காலத்தில் யூஸ் பண்ண மேனுவல் கால்குலேட்டர்ஸ் தான் இதெல்லாம். இதை பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு டைப்பிங் மிஷின் மாதிரி இருக்கு, ஆனா இதெல்லாம் கால்குலேட்டர்னு இப்ப சொன்னா நம்மளுக்கு உண்மையிலே ஆச்சரியமா தான் இருக்கு. இப்ப நம்மளுக்கு மொபைல் போன்லயே வந்து எல்லாமே வந்துடுச்சு, ஆனாலும் இந்த மாதிரி விஷயங்கள் அந்த காலத்துல எவ்வளோ யோசிச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் கண்டுபிடிச்சனாலதான் இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து ஹாண்டியா எல்லா திங்ஸும் கிடைக்கக்கூடிய ஐபோன்ஸா இருக்கட்டும் கால்குலேட்டர்ஸா இருக்கட்டும் எல்லாமே நம்மளுக்கு கையில கிடைச்சிருக்காரு. இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு இன்னோவேட்டிவா யோசிச்ச அந்த காலத்து மக்கள் தான். ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். மக்களே, இன்னைக்கு ஊட்டி ட்ரிப்போட ஃபர்ஸ்ட் பார்ட்ல தண்டர் வேர்ல்டுக்குள்ள என்டர் ஆன உடனே 2500 கேமராஸை கொண்ட இந்த தேர்ட் ஐ அப்படின்ற ஒரு மியூசியம் தான் நம்ம பார்த்தோம். இதோட பாட்டுவா வந்து நான் சீக்கிரமா அப்லோட் பண்றேன். அதுக்கு முன்னாடி ஜாலி வித் ஜூலி யூடியூப் சேனலை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சூப்பர் 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 வீடியோஸும் தாதா, லவ் யூ ஆல்.